தமிழகத்தில் இன்று முதல் புதிய கட்டுப்பாடுகள் அமலுக்கு வந்துள்ளதால் காய்கறி மற்றும் பலசரக்கு கடையில் பொதுமக்கள் கூட்டம் கூட்டமாக குவிந்து வருகின்றனர். சென்னை மீசாகிப்பேட்டையில் உள்ள நமது செய்தியாளர் மணிகண்டனிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், இன்று முதல் கடைகள் திறப்பதற்கான நேரம் குறைக்கப்பட்டுள்ளது, அதனால் கூட்டமும் அலைமோதுகிறது. கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் சஞ்சனா. கொரோனா பெருந்தொற்று அனுதினமும் அதிக அளவில் பரவி கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலையில் இன்று முதல் புதிய கட்டுப்பாடுகளை தமிழக அரசு அறிவித்துள்ளது. அதன்படி இன்று காலை 6 மணியிலிருந்து 10 மணி வரை மட்டுமே அத்தியாவசிய கடைகளாக இருக்கக்கூடிய காய்கறி கடைகளாக இருந்தாலும் சரி, மளிகை சாமான் கடைகள், இறைச்சி மீன் கடைகள் திறந்திருக்க அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. இன்னும் சற்று நேரத்தில் கடைகள் பூட்டப்பட்டு இருப்பதால் இந்த கடைசி நேரங்களில் வாங்குவதை பொதுமக்கள் தவிர்க்க வேண்டும் என ஏற்கனவே தமிழக அரசு அறிவித்திருந்தாலும், தமிழகம் முழுவதும் குறிப்பாக தலைநகரான சென்னையில் இருக்கக்கூடிய முக்கிய சந்தைகளில் பொதுமக்களின் கூட்டம் அதிக அளவில் காணப்படுகிறது. நாம் தற்போது இருக்கும் திருவல்லிக்கேணி மீர்சாகிப்பேட்டை மார்க்கெட்டிலும் அதே போலதான் மளிகை கடைகளிலும் அதே போல காய்கறி கடைகளிலும் அதே போல இறைச்சி மீன் விற்பனை செய்யக்கூடிய கடைகளிலும் பொதுமக்களின் கூட்டம் அதிக அளவில் இருக்கிறது. இதன் காரணமாக அதை சுற்றியுள்ள சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் கடுமையான அளவிற்கு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த மீர்சாகிப்பேட்டை திருவல்லிக்கேணி எனப்படுவது ஒரு மிக முக்கிய பகுதியாக இருக்கிறது. அந்த வழியாக பெரிய வாகனங்கள் கடந்து செல்லும் பகுதியாக இருக்கிறது. இதன் காரணமாக கூட்டத்திற்கு வரும், அதாவது இந்த சந்தைக்கு காய்கறி வாங்க வரும் வியாபாரிகளாக கடை வியாபாரிகளாக இருந்தாலும் சரி, பொதுமக்களும் வாகனங்களை ஆங்காங்கே நிறுத்திவிட்டு செல்வதால் அந்த இடத்தில் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இருசக்கர வாகனங்களில் கடைகளுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என தமிழக அரசு அறிவித்திருந்தாலும் பொதுமக்கள் தொடர்ந்து தமிழக அரசின் விதிகளை மீறி அவர்களுக்கு ஒத்துழைக்காத வகையில் செயல்படுவதால் தொடர்ந்து இந்த நோய் தொற்று அதிகரித்துக் கொண்டிருப்பது என்பது குறித்த விழிப்புணர்வு பொதுமக்களிடையே சென்றடையாதது தெரிய வருகிறது. தொடர்ந்து இந்த 10 மணியாக இன்னும் 5 நிமிடங்களே உள்ள நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் கடைகள் பூட்ட உள்ள நிலையில் கடைசி நேரத்தில் குவிவதற்காக அதிக அளவில் மக்கள் சென்னை முழுக்க காய்கறி கடைகளிலும் பலசரக்கு கடைகளிலும் குவிந்து வருகின்றனர். சஞ்சனா மணிகண்டன், உங்களது கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.